Medium means regular analytical one. Medium means natural. Medium or yar energy tangapana. Alpha Lab and Technologies or a founder, Maria Joseph sir. Sir, Joseph sir, குழந்தைகள் இருக்கட்டும் பேச்சுலர்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபுட் ஃபார் லைஃப் அப்படின்னா நான் பேச்சுலராக தான் இருக்கேன் நான் சென்னையில் இருக்கும்போது அந்த நூடுல்ஸ் தான் அது இன்ஸ்டண்ட்டு 2 நிமிஷம் தண்ணியில் கொதிக்க வச்சு மசாலா போட்டு சாப்பிடுவோம் அதில் நடுவில் வந்து பேன்லாம் பண்ணாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அது ரிலேட்டட் ஏதாச்சும் இஷ்யூ ஃபேஸ் பண்ணிட்டு நூடுல்ஸ் சாப்பிடலாமா சார் இல்லை நூடுல்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அது வந்து சாப்பிடலாம் ஆக்சுவலாக ஸோ இதில் வந்து ப்ராப்ளம் வந்து லாஸ்ட்டாக கவர்மெண்ட் பேன் பண்ணதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா மோனோசோடியம் குளுக்கோமேட்டுன்ற ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து பேன் பண்ணாங்க அது எதுலன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஐ மீன் அவங்களுடைய டேஸ்ட் பில்டர் அதில் வந்து நூடுல்ஸில் வந்து ஒரு பேக் வச்சுருப்பாங்க அதாவது மேஜிக் மசாலா அந்த மசாலாவுடைய டேஸ்ட்டை என்ரிச் பண்ணுறதுக்காக அந்த அந்த பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணாங்க அது வந்து அஜினோமோட்டோவோட டெக்னிக்கல் நேம் அது ஓகே மோனோசோடியம் குளுக்கோமேட்டுன்றது வந்து அஜினோமோட்டோவோட டெக்னிக்கல் நேம் பட் இந்த எம்எஸ்ஜின்ற சப்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து ஆனியன் பவுடரு டொமேட்டோ பவுடர் இது ரெண்டும் அந்த இதில் இருக்குது பவுடர் கண்டிஷன் பவுடர் கண்டிஷன் ஆனியன் பவுடர் டொமேட்டோ பவுடர் இந்த ஆனியன் பவுடர் டொமேட்டோ பவுடரில் டைரெக்டாக ஆல்ரெடி இது வந்து இருக்குது இந்த சப்ஸ்டன்ஸ் மோனோசோடியம் குளுக்கோமேட் இருக்குது ஸோ அது வந்து நம்ம நார்மலாக நீங்கள் ஆட் பண்ணாலே அது வந்துடும் ஸோ இது வந்து பெரிய இஷ்யூ கிடையாது ஆனால் எஃப்எஸ்எஸ்ஐயில் வந்து இது வரைக்கும் அது லிமிட்ஸு அந்த டைமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணல அவ்வளோ தான் இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணல அதனால தான் அது ஒரு இஷ்யூ ஆச்சு ஸோ அந்த டேஸ்ட் பில்டரு வந்து நான் அதில் போட்டிருக்கிறதுனால தான் அந்த ஒரு இஷ்யூ ஆச்சு மேகி சாப்பிட்லாம் பட் கண்டினியூஸாக சாப்பிடக்கூடாது ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அது ப்ரிப்பேர் பண்ணுற விதமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸு அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க ஆக்சுவலாக டீப் ஃப்ரை இல்லை டீப் ஃப்ரை பண்ணாமல் அவங்க பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கோர் அண்ட் கோரில் வந்து நமக்கு வந்து அந்த ஆயில் கண்டென்ட்லாம் இருக்கும் ஆக்சுவலி ஸோ அதனால் வந்து இது கன்சம்ஷன் பண்ணலாம் பண்ணுறது தப்பு இல்லை ஆனால் ரொம்ப கண்டினியூஸாக கன்சியூம் பண்ணக்கூடாது அதுதான் இதோடைய மெயின் க்ரைட்டீரியா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த பேக்லேயே போட்டிருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் அட்வைசபிள் ஃபார் கிட்ஸ் பிலோ 12 மந்த்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க இதெல்லாம் இவங்க அந்த ப்ரிகாஷனுக்காக தான் அது போடுறது அவங்க அது யாருமே படிக்கிறது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டாவது அந்த ப்ரெக்னென்ட் விமன்ஸ் அதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து ஜாஸ்தி கன்சியூம் பண்ணக்கூடாதுன்ற ரீசனுக்காக தான் போடுறோம் நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 2 மினிட்ஸில் நம்ம சாப்பிட்டு போயிடலான்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக அதை வாங்கி நம்ம சாப்பிட்றோம் அது வந்து ஒரு ஃபேஷனபிளாக கூட ஆயிடுச்சு இப்போல்லாம் ஒன்றுமே சாப்பாட்டுக்குள்ளே நூடுல்ஸை வாங்கி பண்ணி ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஸோ 100% வந்து பார்த்திங்கன்னா அது கண்டினியூஸ் கன்சம்ஷன் லீட்ஸ் டு டேஞ்சர் ஹவு ஆஃபன் இந்த மாதிரி இல்லை இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஐ பெர்மிட்டட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அடிட்டிவ்ஸு எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ எந்த ஒரு ஃபுட்டு ப்ரிசர்வேட்டிவ் அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணதும் கூட நீங்கள் ரெகுலர் கன்சம்ஷனுக்கு எடுத்துக்கக்கூடாது எய்தர் வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக கண்டினியூஸாக எடுக்காமல் ஒரு நாளைக்கு நம்மள நேச்சுரல் ஃபுட்டு இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி சாப்பிட்டுக்கிறது நல்லது ஆக்சுவலி குழந்தைங்களுக்கு மேகி அப்படிங்கிறது எதுவுமே சாப்பிடலாம் அட்லீஸ்ட் மேகியாச்சும் கொடுத்தா சாப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு போயிடுச்சு சார் இப்போ குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க சாப்பிட்ற என்னெல்லாம் ஹெல்த் அசார்ட்ஸ் இருக்குது சார் இல்லை ஹெல்த் அசார்ட்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இதனால் வந்து நமக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வரலாம் கண்டிப்பாக மைதான்றதுனால பட் அது இல்லாமல் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதில் சேருது ஆக்சுவலாக இதில் வந்து அந்த ப்ரிசர்வேட்டிவ் ஆடட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கெமிக்கல்ஸ்னு அவங்களே போடுறாங்களே அது வந்து எஃப்எஸ்எஸ்சி பெர்மிட்டட் தான் அது பட்டு எந்த அளவுக்குன்றது யாரும் செக் பண்ணி பார்க்க முடியாது ஸோ அவங்க ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே எக்ஸீட் ஆனாலும் அதை நோட்டீஸ் பண்ண முடியாது அதனால அதே மாதிரி இந்த நூடுல்ஸ் மாதிரியே நம்ம இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வெஜ் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஆல்ரெடி ப்ரீ குக்டு ரைஸ் வந்து வச்சுருந்தாங்க திருப்பி குக் பண்ணுறாங்க அதில் ஏதாச்சும் இல்லை அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குக் பண்ணி வச்சுருக்காங்க அதுலேயும் சம் கைண்ட் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதெல்லாம் போடுறாங்க ஆக்சுவலி போயிட்டு தான் அவங்க வச்சுருக்காங்க ஆஃப் குக்டு ஆஃப் பேக்டாக வச்சுருக்காங்க எதுவுமே வந்து குக் பண்ணி ரீகுக் பண்ணும்போது அதை வந்து பாய்சன்ஸ் தான் அதாவது நம்ம ப்ராப்பராக குக் பண்ணிவிட்டு அதை ரீஹீட்டுன்னு நம்ம போயிட்டாலே அது பாய்சன் தான் ஆக்சுவலி அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் நூடுல்ஸ் சாப்பிடுங்க ஆனால் மந்த்லி வந்து சாப்பிடுங்க கொஞ்சம் பேரண்டல் கைடன்ஸோட சாப்பிடுங்க அப்படின்னு ஜோசப் சார் சொல்லியிருக்காரு மீண்டும் ஜோசப் சார் உடன் நீங்கள் நன்றி சார்